ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வேன்ஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பூண்டு உள்ள கிழங்கு மசாலா ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இதை நீங்கள் சைடிஷாக சர்வ் பண்ணலாம் இல்லைனா வெரைட்டி ரைஸ் வரை கூட சர்வ் பண்ணலாம் இதை பண்ணுறதுக்கு தேவையான பொருட்களை ஃபஸ்ட் பார்க்கலாம் வாங்க நாலு டேபிள் ஸ்பூன்ஸ் எண்ணெய் கையளவு கருவேப்பிலை அஞ்சு பெரிய பூண்டு பல் கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி கட் பண்ணால் போதும் ஒரு டேபிள் ஸ்பூன் பொடி ஒரு டீஸ்பூன் சீரகப்பொடி ஒரு டீஸ்பூன் பொடி ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தனியா பொடி ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா உப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அரை டீஸ்பூன் மஞ்சள் மிளகாப்பொடி அண்ட் பொடி உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸ்கின் பீல் பண்ணிவிட்டு சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணால் மூணு பெரிய உள்ளக்கிழங்கு பல்ல இரிக்கிற கல் வச்சு நல்லா இரிச்சிக்கணும் நீங்கள் பூண்டு சின்ன சின்னதாக கூட கட் பண்ணிக்கலாம் ஆனால் இரிச்சிங்கன்னா நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் லோ டு மீடியம் ஹீட்டில் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அதில் பூண்டு அண்ட் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கணும் நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணால் உள்ள கிழங்கு ஒட்டாமல் ஈஸியாக வரும் இதுவே ரெகுலர் பேன் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஸ்லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றிக்கலாம் ஒட்டமாக வரும் ஒரு நிமிஷம் வதக்கிட்டு அதில் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிடலாம் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணதும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் மஞ்சள் ஒன்று உப்பு ஆட் பண்ணிக்கணும் த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் குக்காக விடணும் உருளைக்கிழங்கு அதுக்கப்புறமா மசாலா பவுடர்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் கரம் மசாலா தவிர நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மசாலாவில் உள்ளக்கிழங்க குக்காக விடணும் ஃப்யூ மினிட்ஸ்க்கு அப்புறமா மூடி போட்டு குக் பண்ணலாம் மூடி போட்டு குக் பண்ணால் உருளைக்கிழங்கு சீக்கிரமாக குக் ஆகும் மூடியில் இந்த மாதிரி சின்ன கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் உருளைக்கிழங்கு ஸ்டீம் ஆகாமல் ஃப்ரை பண்ணுற மாதிரி குக் ஆகும் மூடி போடாமல் கூட ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம் ஆனால் கொஞ்சம் நிறைய நேரம் ஆகும் உருளைக்கிழங்கு குக் ஆகுறதுக்கு நடு நடுவில் மூடி எடுத்துகிட்டு உள்ளக்கிழங்கு திருப்பி போடணும் அப்போ தான் எல்லா சைடும் நல்லா குக் ஆகும் கிட்டத்தட்ட பத்து நிமிஷம் ஆகும் நல்லா குக் ஆகுறதுக்கு உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு நல்லா குக்காச்சான்னு செக் பண்ணுறதுக்கு நீங்கள் கரண்டி வச்சு ஒரு சின்ன உருளைக்கிழங்கு கட் பண்ணி பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா குக்காகிடுச்சு இந்த ஸ்டேஜில் கரம் மசாலான்னு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டூ மினிட்ஸ் நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பூண்டு உருளைக்கிழங்கு மசாலா ஃப்ரை ரெடி ஆகிடும் சர்விங் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவி ஃப்ளேவர்ட் ரைஸ் இல்லைனா மீல்ஸோடு சர்வ் பண்ணுங்கள் சுவையான இந்த கார்லிக் போட்டிவிட்டு ஃப்ரை ட்ரை பண்ணி பாருங்கள்